வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு சின்ன தள்ளு வண்டி எப்படி வீட்லேயே வந்து அழகாக சின்னதாக ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரை இன்ச் பிவிசி பைப்பு எடுத்துக்கலாம். இது வந்து ஒயரிங் பைப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து வேஸ்ட்டான கிரைண்டரில் இருக்கிற இந்த ரெண்டு கல்லை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பழைய இரும்பு கடையிலே எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வாசர் மாதிரி கட் பண்ணுறதுக்கு இந்த ஷீட்டு. அடுத்து அரை இன்ச்சு டீபெண்டு இது ஒன்று எடுத்துக்கோங்க. இதுவும் கடையிலேயே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன போல்டு நட்டு, இது வந்து ஒரு இன்ச்சு சைஸு. இந்த மாதிரி சின்ன போல்ட் நட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பைப்பை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி ஒரு அடிக்கு எடுத்துக்கோங்க. இந்த டீபெண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டரில் ஒரு கட்டிங் விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணுறோம். கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாம் பைப்பு கட் பண்ணோம் இல்லையா, இது வந்து முக்கால் அடி இல்லை எத்தனை அடி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 20 சென்டிமீட்டர் இருக்குது, இதில் பாதி 10 சென்டிமீட்டருக்கு நான் சென்டராக மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக வர மாதிரி நான் இந்த டீபெண்டை உள்ளே போடுறேன். போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஓகே, இந்த நேர்கோடுக்கு நேராக வந்துடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ போட போகிறோம். ரெண்டு சைட்லேயுமே நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இந்த ஸ்க்ரூ இதில் போடலாம். எதுக்கு அப்படின்னா, எந்த பக்கமும் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக வளையாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த ஸ்க்ரூ போடுறோம், லாக் ஆயிரும். இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி லெஃப்ட் ரைட்டு நகர்ந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம நட்டு போட்டு லாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டு சைடையும் நான் லாக் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரெண்டு சைடுமே போட்டு லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாம் எடுத்து வச்ச அந்த கிரைண்டர் கல்லை இதில் ஃபிட்டிங் பண்ணணும். பாருங்கள், இதில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும், ரொட்டேட் ஆகிற மாதிரி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாசர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு சைட்லேயும். பாருங்கள், இந்த கல்லையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். மொத்தம் 4 வாசர் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு 4 பீஸ் கம்பி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு காட்டர் பின்னு மாதிரி, இந்த வாசரை பிடிச்சிக்கிறதுக்கு காட்டர் பின்னு மாதிரி இந்த 4 கம்பி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கம்பி மட்டும் போதும். அடுத்து ரவுண்டு வாசர் மாதிரி நாம் இந்த ஃபோம் ஷீட்டில் நாம் கட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு 4, இது ஒரு கல்லுக்கு 2 வாசர் மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து நம்ம 4 பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கலாங்க. செஞ்சு வச்ச இந்த ரவுண்டு வாசரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பைப்பில் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இதில் இந்த 2 கருப்பு வீல் மாதிரி, அதாவது இந்த கல் வருது இல்லையா, அந்த 2 இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாசரை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னரில் ஒன்றும், அதுக்கப்புறம் கல்லை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்றும் போட்டு ஒரு பின்னு மாதிரி சொருவ போகிறோம். அந்த பின்னு வந்து அந்த கம்பியை கட் பண்ணோம் இல்லையா, அந்த கம்பியை வந்து இதில் சொருவ போகிறோம். இந்த 2 வீல்லையுமே நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இந்த கம்பியை இந்த கிராஸ் செக்ஷனில் நாம் வந்துட்டு பின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஹீட் பண்ணி இதை வந்துட்டு உருக்க வச்சு அப்படியே வந்துட்டு ஓட்ட போட்டு உள்ளே பின் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இது பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணுங்கள். கையில் ஏதாவது க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுட்டுடும். இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நான் போட்டுறேன். பாருங்கள், எல்லா இதுக்குமே நான் போட்டேன். போட்ட பிறகு இந்த பின்னை நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வளைச்சி விட போகிறோம். அதாவது எஸ் ஷேப்புக்கு வந்து வளைச்சி விடலாம்.
எஸ் ஷேப்பில் வளைச்சி விட்டா தான் அந்த பின்னு வந்து இந்த வீல் ஓடும்போது கல்டாமல் இருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம எஸ் ஷேப்புக்கு வளைச்சி விட்டுற வேண்டியதுதான். உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு பின்னும் வெளியே இருக்கிற அவுட்டரில் இருக்கிற ரெண்டு பின்னும் எல்லாமே வந்துட்டு எஸ் ஷேப்புக்கு நான் வளைச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற பைப்பை டீயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பெரிய பைப்பை ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஓட்டை போடுறேன், ஓட்டை பாருங்கள் எப்படி போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கையில் வந்து பட்டுரும். ஸோ அதனால் ஹீட் பண்ணி போடுங்க, இது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் ஹீட் பண்ணி போடுங்க. ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஓட்டை போட்டுரும். அதுக்கப்புறம் மேலே வச்சு ஸ்க்ரூ வச்சு யூஸ் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் நான் ஹீட் பண்ணி ஒரு ஆணியில் போட்டேன், ஈஸியாக விழுந்துருச்சு. அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே ஸ்க்ரூ பண்ணிடலாம். எதுக்கு அப்படின்னா இந்த இது பைப் வந்து கழண்டுக்கிட்டு வராமல் இருக்கும். ஸோ அதனால் அதேமாரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம அதேமாரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா டைட் வச்சுருந்தா நம்ம வேலை முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து இது குழந்தைங்கிட்ட கொடுத்து விளையாட வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.